சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. மம மாதாமகம் வந்தே வீர ரகுத்வகம் மதுராந்தகவாஸ்தவ்யம் மதிமத்சுவரம் புதம். அடியேனுடைய மாதாமகன் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியர் பண்டித ஸ்ரேஷ்டர் அவரை அடியேன் வணங்குகிறேன். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவருடைய கடாட்சங்கள், அவருடைய அருள் அலைகளை பின்பற்றுகிற கடாட்சங்கள், கேட்பவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை வர்ஷிக்கிற பேச்சை, சம்ஸ்ரிதர்களுக்கு ஆசிரியித்தவர்களுக்கு காமதேனு போல இருப்பதை வர்ஷிக்கட்டும். இன்றைய தலைப்பு மும்மணிக்கோவையின் நாலாம் பாசுரத்திலே இருக்கிற கடைசி வரியிலே, படி அனைத்தும் தொல்வகை காட்டும் துணிந்து தூமறையே என்ற கருத்தின்படி, இந்த மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் என்கிற பாசுரத்திலே இருக்கிற பகவானுடைய படிகள் எல்லாவற்றையும் வேதமே காட்டுகிறது. இவை கூறுகிற இந்த அர்த்தங்களை கூறுகிற வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன என்று தேசிக சொல்கிறாரே, அதை பற்றிய வேத வாக்கியங்களின் உச்சாரணங்களோடு கூடின விளக்கம் இன்றைக்கு. ஏற்கனவே நாலஞ்சு வரிகள் இதே மாதிரி அனுபவித்தாயிற்று. இன்றைக்கு அடையவாண்டருளும் அரசனும் நீயே என்று மும்மணி கோவிலே இருக்கிற வரிக்கு, அதிலே கூறியிருக்கிற அர்த்தங்களுக்கு வேத பிரமாணங்கள், மூல பிரமாணங்களான வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. வேதமே அவற்றை காட்டும் என்பதை பற்றி இன்றைக்கு விளக்கப் போகிறேன். அடைஜவான் தருளும் அரசனும் நீயே என்பதற்கு என்ன அர்த்தம்? இந்த ஒரு வரியிலே என்னென்ன கருத்துகள் இருக்கின்றன என்று யோசித்து பார்த்தால், இதிலே 12 கருத்துகள் இருக்கின்றன. அடைய ஆண்டு அருளும் அரசனும் நீயே என்பதிலே 5 பதங்கள் அடங்கிய வாக்கியத்திலே 12 தாத்பரியங்களை சொல்லப் போகிறோம். 1, அவன் அடைய. இவ்விடத்திலே யார் யாரை அடைய என்பது சொல்லப்படவில்லை. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற பதங்களிலிருந்து அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடைய என்றால் பிராப்தியனாக, இதற்கு முன்வரியிலே அடியவர்கள் என்று இருக்கிறது. அடியவர்கள் அடைய நீ இருக்கிறாய். அடியவர்கள் என்பது முன்வரியிலிருந்து, அடைய என்பது இந்த வரியின் ஆரம்பத்திலிருந்து, நீ என்பது இந்த வரியின் முடிவிலிருந்து. அடியவர்கள் அடைய நீ. அதன்படி அடியவர்களுக்கு அவன் பிராப்தியனானவன், அடியவர்கள் அவனை அடைகிறார்கள் என்கிற கருத்து. நாம் சொல்லப்போகிற 12 கருத்துகளிலே முதலாவதான கருத்து இது வேத கருத்து என்று சொல்கிறோம். அவனை நாம் அடைய வேண்டும், அடைய முயற்சிக்க வேண்டும், அவனை அடையத்தக்கவன் என்பதை வேதம், அடைவது என்பதற்கு எந்தெந்த வினை சொல்களை இட்டு அதை நமக்கு தெரிவிக்கிறது என்று பார்த்தால்,
ஒன்று லாபம் என்பதற்கு வினை அடியாக வந்த லப்பு தாதுவை விட்டு வைத்து அவனை லப்யம் என்கிறது. இன்னொன்று அவனை அஷ்ணுதே அடைகிறான் என்று ஒரு கிரியாபதத்தை இட்டு சொல்கிறது. மூன்றாவது ஆப்னோதி அடைகிறான். வேதத்திலே லபதே அஷ்ணுதே ஆப்னோதி என்று மூன்று வெவ்வேறு கிரியாபதங்களின் மூலம் பரபிரம்மத்தை அவனை உபாசிப்பவன் அடைகிறான் என்ற கருத்து தெரிவிக்கப்படுகிறது. எந்த வாக்கியங்களிலே என்று கேட்டால், நமக்கு தெரிந்த வாக்கியங்களிலே பிரம்மவிதாப்னோதி பரம் என்று தைத்திரியம், பிரம்மவிது ஆப்னோதி பரம் என்று மூன்று பதங்கள், பரம் பரமாத்மாவை பரம்பொருளை, பிரம்மவித் பிரம்மோபாசனம் பண்ணுகிறவன் அவனுடைய அடியவன் ஆப்னோதி அடைகிறான் என்று. ஆகையாலே அடியவர்கள் அடைய நீ என்பது இங்கே சொல்லுதாயிற்று. இதே போல இதே ஆப்னோதி என்ற பதத்தை வைத்துக் கொண்டு பிரம்மண சாயுஜ்யம் சலோகதாமாப்னோதி என்றும் பிரம்மணோ மகிமானமாப்னோதி என்றும் பரம்பொருளை அவனுடைய தாலோக்கியத்தையும் சாயுஜ்யத்தையும் அல்லது அவனுடைய மகிமையை இவன் அடைகிறான் என்று வேதம் தெரிவிக்கிறது. இன்னொரு வாக்கியம் யமே வைஷ விருணுதே தேன லப்யஹ என்று. அதனாலே பகவத் கடாட்சம் பெற்றவன், பகவத் சங்கல்பத்துக்கு பாத்திரமானவன் எவனோ அவனாலே பகவான் அடையத்தக்கவனாக இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அத்ர பிரம்ம சமஷ்ணுதே என்று வேறொரு வாக்கியம். பரம்பொருளை இங்கு அடைகிறான் என்று. இவ்வாறாக பல வேத வாக்கியங்கள் லபதே சமஷ்ணுதே ஆப்னோதி முதலிய பதங்களை இட்டு அவன் அடையக்கூடியவன் அடைய வேண்டியவன் என்றெல்லாம் தெரிவிக்கிறபடியாலே அடைய நீயே என்று மும்மணி கோவையிலே வேதம் காட்டுகிற கருத்து சொல்லப்படுகிறது என்பது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து இதே அடைய என்பதிலே அடைய ஆண்டு என்று இருப்பதாலே இவன் எதை ஆட்சி புரிகிறானோ, இவனுடைய ஆட்சிக்கு எது உட்பட்டிருக்கிறதோ அந்த வஸ்துவெல்லாம் இந்த பிரபஞ்சம் மொத்தம் அவனை அடைந்திருக்கிறது. அவை அவனை அடைய அவற்றை அவன் ஆள்கிறான். அடைய என்பதற்கு சேர்ந்து நிற்க கூடியிருக்க என்ற அர்த்தம். அந்த கருத்து பிரபஞ்சமானது இவனிடத்திலே கூடியிருக்கிறது, அவற்றை இவன் ஆட்சி பண்ணுகிறான். இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிரபஞ்சமானது இவனிடத்திலே சேர்ந்திருக்கிறது என்கிற கருத்து, அதுவும் வேத கருத்து தான். அஜஸ்ய நாபாவத்யே கமர்ப்பிதம் யஸ்மின் நிதம் விஸ்வம் புவனவதிஸ்ரிதம். அஜன் இருக்கே பிறக்காதவன் அவனுடைய நாபியிலே கொக்கூழிலே அர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யஸ்மின் எந்த பரம்பொருளிடம் இதம் விஸ்வம் இந்த பிரபஞ்சமானது அதிஷ்டிதம் அதிகரணமாக தன்னுடைய
இருப்பிடமாக அடைந்திருக்கிறதோ என்று. ஆகையாலே இந்த பிரபஞ்சமானது அவனை அடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை தான் தன்னிடம் அடைந்திருக்கும் பிரபஞ்சத்தை தான் தன்னிடம் அடைந்திருக்கும்படியாக அவன் ஆள்கிறான். அதனாலே அடைய என்பதற்கு பிரம்ம பிராப்தி ஒரு அர்த்தம். பிரம்மாஸ்ரயமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்பது இன்னொரு அர்த்தமாயிற்று. இதே அடைய என்பதற்கு மூன்றாவது அர்த்தமாக அடைத்து கொண்டு நிற்க, இதிலே அடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாத்திரத்திலே இந்த திரவம் அடைக்கப்பட்டிருக்கிறது, காற்று பலூனிலே அடைக்கப்பட்டது என்னும் பொழுது என்ன அர்த்தம்? அது அந்த வஸ்துவுக்குள்ளே வியாபித்துக் கொண்டு நிற்கிறது என்ற அர்த்தம். இவன் இந்த உலகை அடைய ஆகிறான் என்னும் பொழுது இந்த உலகை அடைத்துக் கொண்டு, இந்த உலகை நிரப்பிக் கொண்டு தன்னாலே பிறகு ஆள்கிறான் என்ற கருத்தை கொண்டால் வியாப்தி என்கிறதை இங்கே சொல்லி ஆயிற்று, சொன்னதாக ஆயிற்று. வியாப்தி என்பது நாராயணானுவாக்கத்திலே அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா என்று, சர்வம் எல்லாவற்றையும், அந்தஹா உள்ளேயும், பகிஷ்ட வெளியேயும், வியாப்பிய வாபித்து கொண்டு, இதிலே அந்தர் வியாப்தி என்பதுதான் அடைந்து கொண்டு நிற்பது. பிறகு ஸ்திதா நாராயணஹ, நாராயணன் இருக்கிறார். ஆகையாலே அடைய என்பதற்கு இதுவரை மூன்று அர்த்தங்கள் பார்த்தோம். மூன்றுக்கும் மூன்று வேத வாக்கியங்களை காட்டினோம். அடியவர்கள் பரம்பொருளை அடைவதற்காக என்று ஒரு அர்த்தம், இந்த பிரபஞ்சமானது பரம்பொருளை அடையும்படியாக சேர்ந்திருக்கும்படியாக என்று இரண்டாவது அர்த்தம், எல்லா வஸ்துக்களையும் தான் பரவி நின்று அடைத்துக் கொண்டு நிற்க என்று மூன்றாவது அர்த்தம். இன்னொரு கருத்தும் இருக்கிறது அடைய என்பதிலே, இவன் அந்த வஸ்துக்களை அடைகிறான், அடைந்த பிறகு ஆள்கிறான் என்பது. தான் எந்தெந்த பொருள்களை ஆளுகிறானோ அந்த பொருள்களை அடைய ஆளுகிறான். ஒரு அரசன் குடிமகனை தூரத்திலிருந்து ஆள்வது போலன்றி, அரசன் அரண்மனையில் இருப்பான், குடிமகன் குடிசையில் இருப்பான், அரசன் அவனை ஆட்சி புரிவான் என்பது போல இல்லாமல், தன் ஆட்சிக்குரியது ஒவ்வொன்றையும் தானே அடைந்து நின்று பிறகு ஆட்சி புரிகிறான். பிருத்திவ்யாம் திஷ்டன்னே பிருத்திவி மந்தரோயமயதி யோப்சு திஷ்டன்னே அபோந்தரோயமயதி ய ஆத்மனி திஷ்டன்னே ஆத்மானமந்தரோயமயதி முதலிய வேத வாக்கியங்களை பார்த்தால் அடைய என்பதற்கு இந்த மூன்று அர்த்தங்களையும் சொல்ல வேண்டும் என்று தெரிகிறது. அவன் பூமியை ஆள்கிறான் எப்படி என்றால், பிருத்திவியாம் திஷ்டன்னு, பூமியிலே அவனே நின்று கொண்டோ, அவன் பூமியை அடைந்து, பிருத்திவின் அந்தரக அவன் பூமியை அடைத்து கொண்டு, யமயதி கட்டுப்படுத்துகிறான், ஆட்சி புரிகிறான். ஆக
அடைய என்பதற்கு அடை என்கிற பகுதியிலே பல அர்த்தங்கள், வியாப்தி ஒரு அர்த்தம், ஆசிரயணம் ஒரு அர்த்தம், பிராப்தி ஒரு அர்த்தம், அடையா என்கிற யா என்கிற எச்சத்திலும் நாம் வெவ்வேறு அர்த்தங்கள் பார்த்தோம். அடைவதற்காக என்று ஒரு அர்த்தம், அடைந்திருக்கும்படியாக என்று ஒரு அர்த்தம், அடைத்து கொண்டு என்று ஒரு அர்த்தம், அடைந்து என்று ஒரு அர்த்தம். இப்பொழுது அடைய என்பதற்கு ஐந்தாவது அர்த்தமாக முழுதுமாக முற்றுமாக என்று ஒரு அர்த்தம். அடைய ஆள்கிறான் என்றால் எதையும் விட்டு வைக்காமல் சர்வத்தையும் தன் ஆளுகைக்கு உட்படுத்துகிறான். ஆழ்வார்கள் பிரயோகங்களிலே அடைய என்பதற்கு முற்றிலுமாக என்கிற அர்த்தம் பல இடங்களிலே வருகிறது. ஏற்கனவேயும் சிலவற்றை காட்டியிருக்கிறோம். அவன் முழுதுமாக ஆளுகிறான், அவன் ஆளுகைக்கு உட்படாதது வஸ்து எதுவுமே கிடையாது என்ற அர்த்தம். அது வேதத்திலே அடிக்கடி சொல்லப்பட்ட அர்த்தம். ஸ்வேஷ சர்வஸ்ய வசீ சர்வஸ்யேஷானஹ சர்வஸ்யாதிபதிஹி சர்வமிதம் பிரசாஸ்தி எதிதம் கிஞ்ச என்கிறது பிருஹதாரண்யகம். அந்த இவன் பரம்பொருள் எல்லாருக்கும் வசத்தில் வைத்திருப்பவன், எல்லாருக்கும் ஆளுபவன், எல்லாருக்கும் தலைவன், எல்லாவற்றையும் நியமிக்கிறான். நமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கூட என்று பிருஹதாரண்யகம் இந்த எல்லாவற்றையும் என்பதை நாலு தடவை சொல்லிற்று. சர்வஸ்ய சர்வம் என்ற பதங்களாலே அதுதான் இங்கே அடைய ஆண்டு. சர்வத்தையும் ஆட்சி பண்ணி நாராயணன் வாக்கத்திலே பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் என்ற இடத்திலே பதிம் விஸ்வஸ்ய என்றால் பிரபஞ்சத்துக்கு நாயகனானவனை, விஸ்வசப்தம் சர்வசப்தத்துக்கு பரியாய பதம், விஸ்வம் என்றாலும் எல்லாம் என்ற அர்த்தம். விஸ்வஸ்ய பதி எல்லாவற்றுக்கும் நாயகனானவன் என்பது இங்கே அடைய ஆண்டு என்பதாலே சொல்லு. இன்னொரு வாக்கியம் சர்வமிதமத்யாத்தஹ என்கிறது. அதிலேயும் சர்வம் இதம் இது எல்லாவற்றையும் அவன் அடைந்ததாக சொல்லுகிறது. இவ்வாறாக அடைய என்கிற பதத்திலே ஐந்து வேத கருத்துகள் இருப்பதை இப்பொழுது பார்த்தோம். லோக பிரயோகத்திலேயும் அடைய என்பதற்கு வெவ்வேறு விதமான கருத்துகள் வரும்படி நாம் கையாண்டு கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் கூட மழையில் நனையாமல் வீட்டை அடைந்தான், அந்த அடைந்தானுக்கு அர்த்தம் வேறு. ஒரு ஆச்சாரியனை நீ சென்று அடை, அந்த அடைக்கு லேசாக அர்த்தம் மாறுபடுகிறது. இந்த பாத்திரத்திலே இந்த துணியை அடைத்துவை என்றால் அங்கே அடை என்பதற்கு அர்த்தம் வேறாக இருக்கிறது. அதே போல எச்சத்துக்கும் கூட அடைய என்பதற்கு அடைவதற்காக என்ற பிரயோகமும் இன்றைக்கும் உண்டு. நீ அடிக்க நான்
அழுதேன் என்னும் பொழுது அடிக்க என்பது அழுவதற்கு காரணமாகி அதற்கு முதலிலே நடக்கிற காரியமாக இருக்கிறது. அடிப்பது முதலிலே, அழுவது பிறகு வரும்பொழுது அடிக்க அழுதேன். அதுபோல அடைய ஆண்டு என்பது முதலிலே அடைகிறான் பரம்பொருள், பிறகு ஆள்கிறான். முதலிலே அடைவு பிறகு ஆழ்தல் என்பது உபனிஷத்திலே லேப் பிரத்யத்தை விட்டு தெரிவித்த கருத்து. சதனு பிரவிஷ்ய என்று அந்த பிரவிஷ்டக சாஸ்தா ஜனானாம், உள்ளே புகுவது என்பது முதல் காரியம். பிறகு ஜனங்களை எல்லாம் சாசிப்பது ஆள்வது என்பது அதற்கடுத்தது. அடைய ஆண்டு என்பது என்னும்போது அடைந்துவிட்டு ஆட்சி செய்து என்ற அர்த்தம் கிடைக்கிறது. இவ்வாறாக அடைய என்பதற்கு ஐந்து கருத்துகளை புரிந்து கொண்ட பிறகு ஆண்டு என்ற பதத்துக்கு போகிறோம். ஆட்சி பண்ணி என்ற அர்த்தம். இதுவும் உபனிஷத்துகளிலே அடிக்கடி பேசப்படுவது. அவன் நம்மை, அவன் இந்த பிரபஞ்சம் முழுதையும் ஆளுகிறான் என்று. பிரசாசிதாரம் சர்வேஷாம், ஆள்கிறான் அவன், ஆள்பவன் என்பது ஷாஸ் என்கிற வினையடியாக வந்த பிரசாசனம் சாஸ்தா முதலிய பதங்கள் மூலமாக வேதத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர அவன் ஈஸ்வரன், அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவன் ஈசன் ஈசானன் முதலிய பதங்களாலேயும் அவன் எல்லா உலகத்தையும் ஆள்பவன் என்பது தெரிவிக்கப்படுகிறது. சாஸ்தா ஜனாநாகம் சர்வா ஆத்மா என்கிற இடத்திலே சாஸ்தா என்கிற பதம் ஆள்பவன் என்கிற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்ஜி சூர்ய சந்திரமசௌ விதுதௌ திஷ்டதஹ என்கிற பதத்திலே கார்ஜியே, இந்த அக்ஷரம் இருக்கிறானே, நந்துதலில்லா நல்விளக்கானவன், இவனுடைய பிரசாசனத்திலே ஆளுகையிலேதான் சூரிய சந்திரர்கள் தரிக்கப்பட்டு நிற்கிறார்கள் என்று இந்த பதத்துக்கு அர்த்தம். ஏசத்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே, பிரசாசனம் என்று அங்கே பதம். அதற்கு பரியாயமாக மும்மணிக்கோவையிலே ஆண்டு என்று. ஆண்டு என்கிற பதத்துக்கு சாசனம், ஈஸ்வரனாயிருத்தல், ஈசானோ பூத பவ்யஸ்ய சர்வஸ்யேஸ்வர சர்வஸ்யேஷானஹ முதலிய கதங்களாலே ஆட்சி புரிவதை தெரிவிக்கிறது வேதம். இதற்கடுத்தது ஆண்டு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் அவ்வளவு பிரசித்தமாக இல்லாதது. இருந்தாலும் இலக்கியத்திலே இந்த அர்த்தம் உண்டு. ஆண்டு என்றால் அங்கே என்ற அர்த்தம், ஈண்டு என்றால் இங்கே என்ற அர்த்தம். ஆண்டு ஈண்டு என்கிற பதங்கள் ஆழ்வார் அருளி செயல்களிலும் இந்த அர்த்தத்திலே உண்டு. ஆண்டு அங்கே அடைய, ஆண்டு அங்கே அடைவதற்காக
அங்கே என்றால் என்ன? சம்ஸ்கிருதத்திலே தத்ர என்று பதம். தத்ர என்பதை உபனிஷத்தில் ந தத்ர சூர்யோ சந்திர தாரகம் என்ற வரியிலேயும், சதத்ர பர்யேதி ஜக்ஷக்ரீடந்தமாணஹ என்கிற வரியிலேயும், இதே மாதிரி பல வாக்கியங்களிலே தத்ர அங்கே என்றால் பரமபதத்திலே என்று அர்த்தம். ததி பதம் அந்த ஸ்தானம் என்று சொன்னாலே ததி விஷ்ணோ பரமம் பதம் என்று அர்த்தம். பொதுவாக அந்த இடம் என்று சொன்னால் இந்த இடம் என்பதற்கு மாறாக தூரத்திலே இருக்கும் இடம் என்று அர்த்தமாகும். தூரத்திலே இருக்கும் இடம் எது என்பதை சொல்லாமல் விட்டால் எல்லாவற்றுக்கும் தூரத்திலே இருக்கிற வைகுண்டத்தை குறிக்கும். ஆண்டு அங்கே வைகுண்டத்திலே என்று அர்த்தம். அடைய ஆண்டு பரமபதத்தை சென்று சேர்வதற்காக அருளும் அரசன், அருள் புரிகிற ராஜாவானவன் நீயே. அடைஜவாண்டருளும் அரசனும் நீயே. பரமபத பிராப்திக்காக கிருபை பண்ணுகிற ராஜா நீயே என்று அர்த்தம். ஆண்டு என்ற பதத்திற்கு இதுவரை இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோம். ஒன்று ஆட்சி பண்ணி என்று, இரண்டாவது அங்கே பரமபதத்திலே என்று. ஆண்டு என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் கையாண்டு என்று. இந்த வஸ்துக்களை நான் பல வருஷங்களாக ஆண்டு கொண்டிருக்கிறேன், உபயோகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பல வருஷங்களாக என்பதையும் பல ஆண்டுகளாக என்று சொல்லலாம். ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருத்தல் என்றால் கையாண்டு கொண்டிருத்தல், பயன்படுத்திக் கொண்டிருத்தல். பகவான் அடைய ஆண்டு அருளுகிறான் என்றால் அவற்றை எல்லாம் தன் பிரயோஜனத்திற்காக கையாண்டு கொண்டிருக்கிறான் பிரபஞ்சம் மொத்தத்தையும். அவை அவன் கையாளுவதற்காகவே வந்தவை. இந்த ஜீவாத்மா கையாளுவதற்காகவே அவனுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் வந்திருக்கின்றன. அவனுடைய சரீரம் அவனுடைய ஆளலுக்காக. அதுபோல பகவான் கையாண்டு கொண்டிருப்பதற்காக பகவானுக்கு ஏற்பட்ட சரீரமானது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் அவனுக்கு சரீரம் என்று சொல்கிற வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. யஸ்ய பிருத்திவி ஷரீரம் யஸ்யாப ஷரீரம் யஸ்ய தேஜ ஷரீரம் என்றெல்லாம் ஆரம்பித்து 22 பரியாயங்களாக்கி பிருகதாரண்யகத்திலே யஸ்ய ஆத்மா ஷரீரம் என்று ஜீவாத்மாவையும் அவனுக்கு சரீரமாக சொன்ன வேத வாக்கியத்துக்கு என்ன கருத்து என்றால், நாம் நம் சரீரத்தை கையாள்வது போலே, பயன்படுத்திக் கொள்வது போலே அவன் இவற்றை எல்லாவற்றையும் கையாளுகிறான், பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அவனுக்கு சேஷபூதமானது இவை எல்லாமே. அவனுடைய பிரயோஜனத்துக்காக அவன் ஏற்படுத்தி கொண்டது இந்த பிருத்திவி ஆபஸ் தேஜஸ் முதலிய எல்லாமே என்று அர்த்தம். ஆகையாலே இவன் அடைய ஆண்டு எல்லாவற்றையும் பயன்படுத்தி அருளுகிறான். இதுவரையிலே அடைய ஆண்டு என்பதிலே 8 கருத்துகள் இருப்பதை பார்த்தோம். இந்த 8 கருத்துகளும் வேத கருத்துகள் என்று வேத வாக்கியங்களை காட்டி காட்டி பார்த்தோம். ஒரு தடவை இந்த 8 கருத்துகளையும் சுருக்கிக் கொள்வோம். அடைய ஆண்டு, அடியவர்கள் தன்னை அடையும்படியாக அருளுகிறவன் அவன் என்பது முதல் கருத்து. அடைய ஆண்டு இந்த பிரபஞ்சமர்த்தம் தனக்கு விசேஷணமாகும்படி தன்னை அடைந்து நிற்க
அவற்றை கையாண்டு என்று ஒரு அர்த்தம், அடைய ஆண்டு இவன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே புகுந்து அந்தர்யாமியாக நின்று அடைத்து கொண்டிருக்க அந்தர்வியாப்தி ஏற்படுத்தி கொண்டு பிறகு சாசனம் பண்ணுகிறான் என்பது மூன்றாவது அர்த்தம். அடைய ஆண்டு தூரத்திலே இல்லாமல் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஆண் அருகில் இருந்து அந்த வஸ்துவுக்குள்ளேயே நின்று அந்த வஸ்துவிலேயே இருந்து அவற்றை அந்தோரோ யமயதி கட்டுப்படுத்துகிறான் என்பது நாலாவது அர்த்தம். அடைய ஆண்டு, அடைய என்றால் முழுதுமாக, எந்த ஒரு வஸ்துவும் தன்னுடைய ஆட்சியில் இருந்து விட்டு போகாதபடியாக சர்வத்தையும் ஆட்சி செய்து என்பது ஐந்தாவது கருத்து. ஆறாவது, ஆட்சி பண்ணி சாசனம் பண்ணி தான் சாஸ்தாவாகி ஈசானம் ஆகி ஐஸ்வர்யத்துக்கு அவற்றை உட்படுத்துகிறான் என்பது. ஏழாவது, ஆண்டு அடைய அந்த பரமபதத்தை அடைவதற்காக அவன் அருளுகிறான் என்பது. எட்டாவது, நாம் நம்முடைய உடலை கையாள்வது போல அவன் சர்வ பிரபஞ்சத்தையும் தன்னுடைய சரீரம் போலே கையாண்டு கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது. இதுவரையில் அடைய ஆண்டு என்பதிலே இந்த எட்டு வேத கருத்துகள் பிரதிபலிப்பதை பார்ப்போம். அடுத்தது, அருளும். பகவான் அருள் புரிகிறான். சில கருத்துகள் வேதத்திலே அடிக்கடி வரும், சில கருத்துகள் வேதத்திலே கூடமாக அபூர்வமாக வரும். பகவான் அருள் புரிகிறான் என்கிற தயா குணமானது வேதத்திலே மிக அதிகமாக நமக்கு தெரிந்த பாகத்திலே காணப்படாவிட்டாலும் அவன் அருள் அன்றி அவனை அடைய முடியாது என்கிற கருத்து இருக்கிறது. யமே வைஷவ்ருணுதே தேன லப்யஹ மாயமாத்மா பிரவசனேன லப்யஹ நமேதயா பஹுனா ஸ்ருதேன. அடைய வேண்டுமானால், பிரம்ம பிராப்தி நமக்கு வேண்டுமானால், அதற்கு என்ன வழி என்று விசாரித்துக் கொண்டு நிறைய கல்வி அறிவினாலேயோ நிறைய மூளை பயிற்சியாலேயோ நிறைய தபஸினாலேயோ மட்டும் அவனை அடைந்துவிட முடியாது. உன்னை அவனை அடைய என்ன வழி என்றால், அவன் நம்மை வரிக்கும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவன் தானாகவே எவனை வரிக்கிறானோ அவனாலே தான் அவனை அடைய முடியும். அந்த வரணீயதா கேதுவான குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதுதான் பக்தி, சரணாகதி முதலியவை. சரணமகம் பிரபத்யே என்று கூட ஒரு உபனிஷத் வாக்கியம். ஆண்டு அடைய வேண்டுமானால், அதாவது மோட்சம் பெற வேண்டுமானால், அவனிடம் சரணம் அடைந்து விட வேண்டும். அவன் அருள் கிடைத்தால்தான் சரணம் அடைவது என்பதே. அருளை மட்டுமே
அவலம்பித்து நிற்பது என்று. காருண்யகாந்தி என்று சொல்வார்கள். இது சரணம் அடைபவன் காருண்யகாந்தி, அருளை மட்டுமே பற்றி நிற்பவன், தன் முயற்சியான பக்தி யோகம் முதலியவற்றை தன்னால் சாத்தியமாகவில்லை என்று விட்டுவிட்டு அவன் அருளை மட்டுமே நம்பியிருத்த அவர்களுக்கு அவன் அருள்கிறான். என்ன அருள்கிறான்? ஆண்டு அடைய அருள்கிறான். அங்கே போய் அவனை அடைவதற்கான அருளை புரிபவன் அந்த பரம்பொருள். தம் விஸ்வம் உபஜீவதி என்கிறது நாராயணானுவாக்கம். அவன்தான் விஸ்வசம்பு, உலகம் மொத்தத்திற்கும் கேமத்துக்கு அடிநிலமானவன், கேமத்தை உண்டு பண்ணுபவன் அவன். அவனை இந்த விஸ்வம் பிரபஞ்சமானது உபஜீவதி அண்டி வாழ்கிறது, அவனை அண்டி பிழைக்கிறது. இவை அவனை அடைய அவன் இவற்றுக்கு அருளுகிறான். ஆட்சி புரிவது வேறு, அருள் புரிவது வேறு. பல சமயங்களிலே ஆட்சி புரிபவர்கள் அருள் புரிவதில்லை, அருள் புரிபவர்கள் ஆட்சி புரிவதில்லை. ஆளாதவர்கள் அருளாளர்களாக இருப்பதுண்டு, அருள் இல்லாதவர்கள் கொடுங்கோல் ஆட்சி புரிவதுண்டு. ஆனால் பகவான் அடைய ஆண்டு அருளும் அரசனும் நீயே, ஆட்சியும் புரிந்து அருளும் புரிகிற அரசனாக இருக்கிறான். அவன் அடைவதற்காக அருளுகிறான், மற்றவற்றையும் அருளுவதுண்டு. அருள் என்பது வினை சொல்லாகவும் உண்டு. இங்கே வினை சொல் அருளுகிற அரசன். அருள் என்கிற வினை சொல்லுக்கு தருதல் என்கிற அர்த்தமும் உண்டு. எனக்கு இந்த வஸ்துவை நீர் அருளுக என்றால் தருக என்ற அர்த்தம். பகவான் அடைய ஆண்டு நமக்கு தரவும் தருகிறான், அருளுகிறான். என்ன தருகிறான்? இதையும் வேதம் தெரிவிக்கிறது. பிரசிஷம் யாயமிருத்தம் மிருத்து கஸ்மை தேவாய அவிஷா விதேம. அவன் அன்னையேவும் கொடுப்பவன், நமக்கு தேவையான பலத்தையும் கொடுப்பவன். இந்த மந்திரத்திலே கொடுப்பவன் என்கிற அர்த்தத்திலே தா என்கிற தாது வந்திருக்கிறது. ஆத்மதாக பலதாக என்று அந்த மும்மணி கோவிலே அருளுகிறவன் என்று. ஆண்டு என்பதும் கூட இந்த மந்திரத்திலே வந்திருக்கிறது. பிரசேஷம் தேவாக என்கிற இடத்திலே, பிரசேஷம் என்கிற பதத்தினாலே அடைய என்பது கூட இந்த மந்திரத்திலே வந்திருக்கிறது. என்று விஸ்வம் என்றால் எல்லாம் என்றது.
இந்த மந்திரத்துக்கு முன் மந்திரத்திலே ஏக என்று அவனை ஏக ராஜா என்ற இரண்டு பதங்களாலே தெரிவிக்கிறது. அரசனும் நீயே என்பதும் இந்த மந்திரத்தில் இருக்கிறது. இவ்வாக இந்தபடியாக அடைய ஆண்டு அருளும் என்பதற்கு இதுவரையில் 10 கருத்துக்களை கேட்டோம். அடுத்ததாக அரசன் என்பது, அரசன் என்கிற தமிழ் பதம் ராஜா என்கிற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தத்பவ பதம். தமிழ் இலக்கணத்திலே சம்ஸ்கிருத பதங்களை தமிழில் நுழைக்கும் பொழுது இரண்டு விதமாக நுழையலாம் என்கிறார்கள். ஒன்று தத் சமம் என்று பெயர், இன்னொன்று தத்பவம் என்று பெயர். ராஜா என்பதை அப்படியே தமிழிலே சொன்னால் அது தத்சமம், அதை அரசன் என்று மாற்றி சொன்னால் அது தத்பவம். ராஜா என்பது அரசன் என்று எப்படி ஆகும் என்றால், ர என்கிற எழுத்திலே தமிழ் பதங்கள் எதுவுமே தொடங்காது. அதனாலே ரங்கநாதன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அரங்கநாதன் என்று ஆவை சேர்த்து கொண்டு விடுகிறோம். அதே மாதிரி ஜ என்கிற எழுத்தும் தமிழிலே கிடையாது, அது ஷ என்று ஆகிவிடும். அதன் இந்த இரண்டு மாறுகள் வேறுபாடுகளை பண்ணின பிறகு ரா என்பது குறுகி நிற்கிறது, அது இந்த பதத்துக்கு மாத்திரம். ராஜா என்பது அரசன் என்றாயிற்று. அரசனும் நீயே என்று மும்மணி கோவையிலே சொன்னதற்கு வேத பிரமாணம் தேட வேண்டுமானால் ராஜா என்கிற பதம் வேதத்திலே பரம்பொருளுக்கு சொல்லி இருக்கிறதா என்று தேட வேண்டும். தமிழிலே ராஜா என்பதற்கு மன்னவன், கொற்றவன், வேந்தன் என்று எத்தனையோ பதங்கள் இருக்கின்றன. அவற்றை இடாமல் இந்த மும்மணி கோவையிலே அரசன் என்கிற பதத்தை இட்டதற்கு காரணமே இதுதான். வேத வாக்கியத்தை ஜபனம் நினைவூட்டுவதற்காக வேத வாக்கியத்திலே ராஜா என்கிற பதம் பெருமாளுக்கு இருக்கிறது. ராஜா என்று பகவானை கூறுகிற வேத வாக்கியங்கள் நிறைய உண்டு. அவற்றிலே சிலவற்றை மட்டும் இப்பொழுது அனுசந்திப்போம். பிராணதோ நிமிஷதோ மகித்வா ஏக இத்ராஜா ஜகத் பபூவ என்கிற வாக்கியத்திலே ஏக இதி ராஜா ஜகத என்று இருக்கிறது. ஏக என்றால் ஒருவனானவன் ராஜா என்றபடியாலே அரசன் அவன் ஒருவன் மட்டுமே என்பது இந்த வரியிலே அரசனும் நீயே என்று முடிவிலே ஒரு ஏ என்று வேறு யாரும் கிடையாது நீ மட்டுமே என்று சொன்னபடியாலே ஏகஹ என்ற பதத்தை இங்கே சூச்சித்ததாயிற்று. ராஜா என்கிற பதம் அரசன் என்ற பதமாக வந்தது. ஜகதஹ உலகத்திற்கு என்பது அடைய என்பதிலிருந்து வந்தது. அடைய என்றால் முற்றிலுமாக என்ற அர்த்தம். அடைய ஆண்டருளும் அரசனும் நீயே என்பது ஏக இத்ராஜா ஜகதோ பபூவ என்கிற வேத வாக்கியத்திலே இருக்கிற கருத்தாயிற்று. ராஜா என்கிற பதம் பரமாத்மாவுக்கு கடவுளுக்கு வேதத்திலே பல இடங்களிலே வருகிறது. அதிலே ஒன்று
தவா அயமாத்மா சர்வேஷாம் பூதானாம் அதிபதி சர்வேஷாம் பூதானாம் ராஜா என்கிற உபனிஷத் வாக்கியம். அந்த ஆத்மா இருக்கிறானே, அந்த இந்த ஆத்மா அதாவது ஜீவாத்மாவிலிருந்து வேறான பரமாத்மா, அவன் எல்லா பூதங்களுக்கும் உயிரினங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறான். எல்லா பூதங்களுக்கும் அதாவது உயிரினங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறான் என்கிறது உபனிஷத்து. இதிலே சர்வேஷாம் என்கிற பதத்தை அடைய என்கிற பதத்தாலும், ராஜா என்கிற பதத்தை அரசன் என்கிற பதத்தாலே மும்மணிக்கோவை தெரிவிக்கிறது. சர்வேஷாம் பூதானாம் ராஜா என்பதற்கு பதில் அடைதவான் அருளும் அரசன் என்கிறது. இன்னும் நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதிகளிலேயும் ராஜா என்கிற பதம் பரமாத்மாவுக்கு இருக்கிறது. ஜனயன் பிரஜா புவனஸ்ய ராஜா என்கிறது தைத்திரியன். ஜனயன் உண்டு பண்ணிக்கொண்டோ பிரஜாக மக்களை ஜீவாத்மாக்களை, புவனஸ்ய இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதற்கும் ராஜா ராஜாவாக இருக்கிறான் பரமாத்மா என்று. மும்மணி கோவையிலே உற்பத்தியை பற்றி இப்பொழுது சொல்லவில்லையானாலும், அடைய என்பதற்கு அந்தர்விஷயா என்று அர்த்தம் சொன்னோம். அந்தர்யாமியாக நின்று அது சிருஷ்டி பிரகரணத்திலே வருகிற மந்திரம். அது ஆலோசனை பண்ணிட்டு தபஸ்தத்வா இதம் அசிருஜத எதிதும் கிஞ்ச தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய என்கிற பிரகரணத்திலே இருப்பதாலே, உலகத்தை படைத்து உலகத்தில் உள் புகுந்து அடையன் என்று அதற்கு பிறகு ராஜாவாயிற்று. அதனாலே ஜனயன் பிரஜா புவனஸ்ய ராஜா என்பது பிரஜா சிருஷ்டி காலத்திலிருந்து இந்த லோகத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறான் அவன் என்பதை மும்மணி கோவிலே அடையவாண்டருளுமரசன் என்கிறது. மேலும் உபனிஷத்துகளே இல்லாமல் மற்ற வேத பாகங்களிலேயும் பரமாத்மா மக்கள்லாம் ராஜா என்கிற கருத்து பரவி கிடக்கிறது. ராஜா ஹி கம்புவனாமபிஸ்ரீஹி என்று ஒரு மந்திரம். ஹிகம் என்பது இதிலே அவ்யயம். புவனானாம் லோகங்களுக்கெல்லாம் ராஜா என்று பரமாத்மாவை தெரிவிக்கிறது. ஐஸ்வானர ரூபத்திலே இருக்கிறவனை. இப்படியாக ஏராளமான மந்திரங்கள் பரமாத்மாவை ராஜா என்று அறிமுகப்படுத்தப்படுகிறாலே அவன் ராஜாவும் ஆனவன். அரசனும் நீயே உம் என்ற ஒரு உண்மை இருக்கிறது. அரசனாக மட்டுமின்றி வேறு விதமான சம்பந்தங்களும் கொண்டவன் என்ற அர்த்தம். இந்த உலகத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் இந்த உலகத்தை ஆள்கிற அரசன் என்பது மட்டுமில்லை, மற்ற சம்பந்தங்களும் உண்டு என்பதை தெரிவிக்கிறது. உதாரணமாக இந்த உலகமானது அவனுக்கு உடம்பாக இருக்கிறது என்கிற ஒரு சம்பந்தம். ஜகத் சர்வம் ஷரீரந்தே யஸ்ய பிருத்வி ஷரீரம் இந்த மாதிரியான வாக்கியங்களிலே காட்டப்பட்டது. அரசனும் நீயே அடுத்த பதம் நீ என்பது தெய்வநாயகா என்று பெருமாளை விழித்துவிட்டு நீ அடைய வாண்டருளும் அரசனாக இருக்கிறாய். இந்த நீ என்பதற்கு சரியான சம்ஸ்கிருத பதம் ஸ்வம் என்பது. பரம்பொருளை சொல்லும் பொழுது ஸ்வம் என்கிற பதத்தாலே பரம்பொருளை விழித்து சொல்வது உண்டா வேதத்திலே என்று கேட்டால், இங்கு மும்மணி கோவிலே தெய்வநாயகா அரசனும் நீயே என்று சொன்னது போல உபனிஷத்துகளிலேயும் பரம்பொருளை விழித்து நீ என்ற வார்த்தை ஸ்வம் என்ற வார்த்தையை சொன்னதுண்டு. பிரம்மன் ஸ்வமஸ்ரீ விஸ்வசிருஷ்டே ஜோதாஹ
தேஜோதாஸ்துமஸ்யக்னேர்வர்த்தோதாஸ்துமஸி சூர்யஸ்யஜும்னோதாஸ்துமஸி சந்திரமஸ உபயாமகிருஹீதோஸி. இதில் ஆரம்பத்தில் பிரம்மன் என்று ஒரு சம்போதனம் இருக்கிறது, பரம்பொருளே என்று மும்மணி கோவிலே தெய்வநாயகா என்று இருப்பது போல, பிறகு ஸ்வம் என்கிற பதம் இருக்கிறது நீ என்று, பிரம்மன் ஸ்வமசி விஸ்வசிருக்கு. இது சிருஷ்டி பிரகரணத்திலே சொன்னதாக விஸ்வசிருக்கு இந்த உலகத்தை படைத்தவன் என்பதும் இருக்கிறது. இங்கேயும் அடைய என்று சொன்னது சிருஷ்டி பிரகரணத்திலே இருக்கிற வார்த்தை திருஷ்வா த தேவா தோத்ரா விஷது என்று வேறொரு வேத வாக்கியம் காட்டுகிறது போல. பிரம்மன் த்வமசி விஸ்வசிருக்கு என்று இருப்பது போலவும் இன்னும் ஒரு வேத வாக்கியத்திலே பிரஜாபதிரசி சர்வபஸ்ரிதஹ என்ற வாக்கியத்திலே நீ பிரஜாபதியாக இருக்கிறாய், சர்வதஹ முற்றிலும், ஸ்ரிதஹ அடையப்பட்டவனாக, எல்லாவற்றாலும் அடையப்பட்டவனாக நீ பிரஜாபதியாக, எல்லாருக்கும் ஆள்பவனாக அது இருக்கிறாய். இங்கே மும்மணி கோவிலே அடைய ஆண்டு அரசன் நீ என்பது பிரஜாபதிரசி சர்வதஹ ஸ்ருதஹ என்ற வேத வாக்கியத்தை நினைவூட்டுகிறது. கடைசியாக இதிலே ஒரு பதம் நீயே என்று, ஏ காரம் வேறு ஒருவரும் கிடையாது என்று, நீ மட்டுமே அடைய ஆண்டு அருளும் அரசன். ஏன் எத்தனையோ அரசர்கள் ஆண்டு அருள்கிற அரசர்கள் இருக்கிறார்களே, கடவுள் மட்டுமே ஆண்டு அருள்கிற அரசன் என்று எப்படி சொல்லலாம்? மாந்தாச்சபீரதஷ்டசகர என்கிறார் ஒரு கவி. மாந்தாதா பகீரதன் சகரன் ககுத்ஸ்தன் ரகு பூரு ரூரவஸ் சிபி சக்கரவர்த்தி ருக்மாங்கதன் நகுஷன் கார்த்தவீரியார்ஜுனன் யயாதி நளன் அர்ஜுனன் என்று 14 அரசர்களின் பெயர்களை அடுக்குகிறார். இந்த 16 அரசர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அரசர்களிலிருந்து தெரிந்தெடுத்ததற்கு காரணம் இவர்கள் பிரசஸ்தயசசக, இவர்கள் ஆண்டவர்கள் மட்டுமல்ல ஆண்டு அருளினவர்கள். ஆட்சி குணம் அருள் குணம் இரண்டும் படைத்தவர்கள் இவர்கள் இல்லையா என்ன என்று கவி கேட்கிறார். அப்படி ஆண்டருளும் அரசர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அவர்கள் அடையவாண்டருளும் அரசர்களாக இருப்பதில்லை. அடைய என்பதற்கு ரெண்டர்த்தத்தில் எதை வைத்துக் கொண்டாலும் சரி, அவர்கள் ஏக சக்கராதிபதிகளாக இருக்கலாம், சார்வ பௌமர்களாக இருக்கலாம், ஆனாலும்
இந்த பூலோகம் மட்டும்தான் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அடைய வாண்டருள வேண்டும் என்றால் சொர்ம பிரபஞ்சத்தையும் ஆண்டருள வேண்டும். அது இந்த 14 சக்கரவர்த்திகளாலேயும் ஆகாத காரியம். அடையவாண்டருளும் அரசன் நீயே, நீ மட்டுமே என்று பரம்பொருளை விழித்து சொல்கிறார். அடைய என்பதற்கு இரண்டாவது அர்த்தத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால், அவர்கள் ஆட்சி புரிந்ததெல்லாம் தன்னை மக்கள் அடைவதற்காக இல்லை. அடைவது என்பது அங்கே பலன் கிடையாது. அவர்கள் ஆட்சி புரிந்தது தர்ம ஸ்தாபனத்திற்காக இருக்கலாம். அவர்கள் ஆட்சி புரிந்தது தங்கள் நலன் கோரி இருக்கலாம். ஆனால் பரமாத்மா உலகத்தை பிரபஞ்சத்தை மொத்தத்தையும் ஆள்வது என்பதற்கு பிரயோஜனம் வேறு. நீ அடைய ஆளுகிறாய், அவர்கள் வேறு காரணத்துக்காக ஆள்கிறார்கள். அடைய வைகுண்ட பிராப்திக்காக, நீ ஆள்வது ஜனங்கள் எல்லாம் உஜ்ஜீவன் பெற்று பரமபத பிராப்தி பெற வேண்டும் என்பதற்காக. இப்படி இரண்டு பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாலே ஆண்டருளும் அரசர்கள் பலர் இருந்தாலும் அடையவாண்டருளும் அரசனாக இருப்பவன் நீ ஒருவன் மட்டுமே. நீ ஒருவன் மட்டுமே அரசன் என்பதை வேதம் எங்கே தெரிவிக்கிறது? சொல் வகை காட்டும் துணிந்து தூமரையே என்கிறாரே என்றால், அதற்கு ஒரு வேத வாக்கியம், ஏகஸ்தாஸ்தி சாஸ்தா என்பது. சாஸ்தா என்றால் ஆள்பவன் என்ற அர்த்தம். ஏகஹ சாஸ்தா, ஒருவன் ஆள்பவன். நத்விதீயஹ அஸ்தி சாஸ்தா, இரண்டாமவன் ஆள்பவன் கிடையாது என்கிறது உபனிஷத். ஆண்டருளும் அரசனும் நீயே, நீ ஒருவன் மட்டுமே என்று இந்த உபனிஷத் வாக்கியம் தெரிவிக்கிறது. இவ்வாறாக அடையவாண்டருளும் அரசனும் நீயே என்கிற வரியிலே 12 வேத கருத்துகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே புதைக்கப்பட்டிருக்கிற 12 கருத்துகளையும் பகவானுடைய படிகள் என்று சொல்லி, படி என்பதற்கு குணங்கள் என்றும் விபூதிகள் என்றும் அர்த்தப்பட்டோம். இந்த படி அனைத்தும் சொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்று கடைசி வரி முடித்தது. இந்த 12 கருத்துகளையும் வேதமே காட்டுகிறது என்று, வேதம் எந்த வாக்கியங்களிலே எவ்வாறாக காட்டுகிறது என்பதை இன்றைக்கு பார்ப்போம். கடைசியிலே ஒரு தடவை சுருக்கமாக அந்த 12 பார்ப்போம். இப்பொழுது தலைகீழாக பார்ப்போம். முதலிலே, நீயே, உன்னை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. இரண்டாவது, நீ பிரம்ம பரம்பொருளை பரம்பொருளே என்று கூட்டி நீ என்று விழிப்பது, முன்னிலைப்படுத்துவது என்று பெயர். பெருமாளை முன்னிலைப்படுத்தி பேசுவது என்பது வேத வழக்கு. மூன்றாவது, அரசன் என்பது ராஜா என்கிற பதத்தாலே பல இடங்களிலே தெரிவிக்கப்பட்டது. நாலாவது, அருளும் என்பதற்கு தரும் என்கிற அர்த்தம் உண்டோ, அவன் ஆத்மதாக, அவன் பலதாக என்றெல்லாம் வேதம் அவனை தருபவனாக பேசுகிறது. ஐந்தாவது, அடைய அருளும் என்பதற்கு அவன் கிருபை பண்ணுவான் என்று அர்த்தம், அவன் கிருபை பண்ணி வருவான் என்று வேதவாக்கியம் தெரிவிக்கிறது. ஆறாவது, ஆண்டு என்பதற்கு அங்கே என்று அர்த்தம், அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே என்று அர்த்தம். ஆண்டு என்பதை, அதாவது அங்கே என்பதை ஸ்ரீவைகுண்டத்திலே என்கிற அர்த்தத்திலே வேதவாக்கியங்கள் நிறைய தெரிவிக்கின்றன என்று பார்த்தோம். ஆண்டு என்பதற்கு கையாண்டு, பயன்படுத்தி என்று இன்னொரு அர்த்தம். அவனுக்கு பிருத்வி, அப்பு, தேஜஸ் முதலிய பஞ்சபூதங்களும் மற்ற எல்லாமே ஆத்மா உள்பட அவனுக்கு சரீரம் போல இருக்கின்றன என்று சொன்ன வேத வாக்கியங்களை பார்த்தோம். ஆண்டு என்பதற்கு ஆட்சி புரிந்து என்று ஒரு அர்த்தம், அவன் பிரசாசிதா, அவன் சாஸ்தா என்று. அவனுடைய பிரசாசனத்திலேதான் இந்த உலகம் மொத்தம் இயங்குகிறது என்பதற்கான வேத வாக்கியங்களை பார்த்தோம்.
பிறகு அடையா என்பதற்கு முற்றிலுமாக முழுதுமாக என்று அர்த்தம் சொல்லி சர்வசியா என்ற வேத வாக்கியத்தை காண்பித்து அவன் முழு முற்றிலும் ஆள்கிறான் என்பதை பார்த்தோம். அடையா என்பதற்கு பரம்பொருள்களை அவன் அடைந்து நின்று தூரத்தில் இருந்து இருக்காமல் அந்த பொருள்களிலேயே நின்று கொண்டு பிருத்திவியாம் திஷ்டன் என்பது போல இருந்து அவன் ஆள்கிறான் என்ற அர்த்தத்தையும் பார்த்தோம். அடையா என்பதற்கு அடைத்துக் கொண்டு நிற்க அந்தர்வியாப்தியுடன் கூட ஒவ்வொரு வஸ்துக்களிலேயும் உள்ளே புகுந்து நின்று ஆள்கிறான் என்பதை அந்த பிரவிஷாஸ்தா என்பதை பார்த்தோம். அடையா என்பதற்கு ஆசிரியமாக நின்று மற்ற வஸ்துக்கள் எல்லாம் அவனிடம் வந்து சேர அவன் அவற்றை ஆள்கிறான் என்பதற்கான வேத வாக்கியங்களையும் காட்டினோம். கடைசியாக அதாவது நாம் முதலிலே சொன்னது அடையா என்றால் அவன் பிராப்தியனாக இருக்கிறான், அவனை அடைவதுதான் நமது வாழ்க்கையின் குறிக்கோள், அடைவதற்காகத்தான் அவன் அருளுகிறான் என்கிற வேத அர்த்தத்தையும் பார்த்தோம். இவ்வாறாக அடையவாண்டருளும் அரசனும் நீயே என்கிற வரியிலே இருக்கிற 12 கருத்துகளுமே 12 கருத்துகளிலே ஒவ்வொன்றுமே சொல்வகை காற்றும் துணிந்து பூமரையே என்று வேதத்தில் காட்டிய கருத்துகள் தான் என்பதை இன்றைக்கு பார்த்தோம். இனி இந்த பாசுரத்திலே மழையில் எழுந்த என்கிற பாசுரத்திலே இருக்கிற மற்ற வரிகளிலே இருக்கிற கருத்துகள் எல்லாம் கூட வேதத்தில் காட்டிய கருத்துகள் தான் என்பதை இதே மாதிரி விளக்கிக் கொண்டு போனால் அதிக நாட்கள் ஆகுமாக நம்பையாலே அடுத்த வாரத்திலே மற்ற வரிகளில் இருப்பவை எல்லாவற்றையும் ஒரே நாளிலே முடித்துவிட்டு அதற்கடுத்த வாரத்திலே அடுத்த பாசுரத்துக்கு நாம் போவோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.